கடந்த 1989 சட்டசபை தேர்தலில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு ஜெயலலிதா அபார வெற்றி பெற்றார். அதாவது புதிய சின்னத்தில் தன் செல்வாக்கை நிரூபித்தார். இதற்கு பிறகுதான் கட்சி அவர் வசம் சென்றது. அதுபோலவே தான் இரட்டை இலை சின்னம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்ற முடிவுக்கே வந்துவிட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. புதிய சின்னம் கிடைத்தால் அதில் போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பிடித்தால் கூட அதிமுக தன் வசமாகிவிடும் என்ற கணக்கை போட்டிருக்கின்றார். அதனால் தான் பாஜகவிடம் பணிந்து போகாமல் ஓபிஎஸ்சி கிட்டையும் சேர்த்துக் கொள்ளாமல் தனித்து போட்டியிடுவதில் குறிப்பாக இருக்கின்றார். இந்த பிளானை பாஜக மோப்பம் பிடித்து விட்டதாம். உடனே இந்த விஷயத்தை மேலிடத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றது. ஒருவேளை தனி சின்னத்தில் போட்டியிட்டு செல்வாக்கை நிரூபித்தால் எம்பி தேர்தலில் எடப்பாடி பலம் கூடிவிடும். அவர் கொடுக்கும் சீட்டுகளை மட்டுமே நம்மால் வாங்க வேண்டிய நிலைமை வரும் என்பதை உணர்ந்துள்ளது. இதன் காரணமாக இந்த 6 மாத காலங்கள் இல்லாமல் திடுதிப்பென்று இரண்டு தரப்பையும் சமாதானப்படுத்தப் போவதாக களமிறங்கியது. தமிழக பாஜக ஒரே நாளில் இரண்டு தரப்பையும் அடுத்தடுத்து சந்திப்பு ஒற்றுமையையும் வலியுறுத்தியது. ஆனால் இதற்கு அடங்காமல் எடப்பாடி டீம் உஷாராகியே விட்டதாம். சேவல் சின்னத்தில் போட்டியிடலாம் என்ற பிளானில் தான் எடப்பாடி இருந்து வருகின்றார் என்று பாஜக கூறுகிறது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.